ராணுவத்தின் பீரங்கி தளம் மூத்த அள்ளிப்பு கஸ்தூரியா கொண்டு தாக்குதலை நடத்திய கிஸ்புல்லா இஸ்ரேலிய ராணுவத்தின் மா ஆர்ட்லரி தளத்தினை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதன்பொழுது அங்கிருந்த டசனுக்கு மேற்பட்ட நீண்ட தூர நூற்றி எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஆர்ட்லரி பீரங்கிகள் உள்ளிட்டவகை தாக்கி அழிக்கப்பட்டுள்ளதாக கிஷ்புல்லா படைகள் தெரிவித்துள்ளன இந்த ஏவுகணை தளத்தை இலக்கு வைத்து கட்டியா ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் இதன் பொழுதே பலத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள படைகள் மற்றும் ஆலரி பிரியங்கள் என்பனவும் முற்றுமுழுதாக அகற்றப்பட்டு விட்டதாகவும் இஸ்ரேல் படைகள் இப்படி தெரிவிக்கின்றன இடைவிடாது இஸ்ரேலின் வடக்கு பாதையில் உள்ள அனைத்து தளங்களையும் இலக்கு வைத்து கடும் தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டுள்ளது கடந்த ஒரு வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதிரடி தாக்குதலினால் வடக்கு பகுதியுள்ள அனைத்து இஸ்ரேலிய தளங்களும் பெரும் நெருக்கடிக்கும் நெருப்பு புகையிலும் எரிந்த வண்ணம் காணப்படுகின்றன விமான தளங்கள் ஆர்டரி பீரங்கி தளங்கள் கண்காணிப்பு மையங்கள் உளவு தளங்கள் ஆயுத சேமிப்பு கூடங்கள் என்பனவே இவ்வாறு இலக்குக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவரை அல் சிமாக சைட் பகுதிகளை விலக்கு வைத்தும் லெபனான் படைகள் கடும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றன ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்த குடியேற்ற பகுதிகள் தொடராக தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றது இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு காவலர்களாக நியமிக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளும் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றது இந்த தாக்குதலினால் இஸ்ரேலிய மக்கள் வாழ்விடங்களுக்கு பலத்த சேதங்கள் காணப்படுகின்றன தற்பொழுது வழியாகியுள்ள துண்டு காணொலிகளை பொழுது மக்களுடைய வீடுகள் பலத்த சேதங்கள் ஆகியுள்ளதை இடிந்து காணப்படுகின்ற காட்சிகள் காணப்படுகின்றன வீட்டுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டுள்ள கார்கள் வேன்கள் உள்ளிட்டவையும் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகிய நிலையில் காணப்படுகின்றன துல்லியமாக ஏவுகணைகள் வீதிகள் வீடுகளுக்குள் மேலே விழுந்து விழித்திருக்கின்றன லெபனான் தெற்கு எஸ்பெல்லா படைகளின் மக்கள் வாழ்விடங்கள் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்துவதற்கு பதிலடியாகவே தற்பொழுது மக்கள் பால்விடங்களை இலக்கு வைத்து எஸ்புல்லா படைகளும் தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது யுக்ரைன் படைகளுக்கு நானூறு மில்லியன் பெருமதியான ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா இணக்கம் முதலாவது ஒரு கட்டத் தொகுதியாக நானூறு மில்லியன் அமெரிக்கா பருமதியிலான ஆயுதங்களை யுக்ரைனுக்கு வழங்குவதற்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவித்துள்ளது அவ்வாறு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள இந்த ஆயுதங்களில் ஆட்லரிகள் ஏவுகணைகள் பீரங்கி குண்டுகள் டாங் எதிர்ப்பு ஏவுகணைகள் உள்ளிட்டவைகள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சில வாரங்களுக்குள் இந்த ஆயுதங்கள் உக்ரைனை சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இராணுவ தலைமையகமான பெண்டகுடனால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது விமானங்கள் மற்றும் கப்பல் வழியூடாக இந்த ஆயுதங்கள் எடுத்துச் செல்லப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கப்பல் வழியாக செல்லும் ஆயுதங்கள் மத்திய தரைக்கடல் வழியாக பயணிப்பதால் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுவதாகும் ஆகையால் அதிகமான ஆயுதங்கள் விமானங்கள் ஊடாகவே போலந்துக்கு எடுத்து சென்று அதன் ஊடாக உக்ரைனுக்கு எடுத்துச் செல்லும் நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் சற்று முன்னர் இஸ்டலின் செலோம் பகுதியில் பதினேழு வயது உடைய நபர் மீது துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் அவர் சம்பவ இடத்தில் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் காசாவுக்கு இடையில் போர் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் இஸ்ரேலுக்கு உள்ளே இருந்து இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுவதுடன் காரினால் தாக்குதல் நடத்தப்படும் சம்பவங்களும் அதிகரித்து காணப்படுகின்றன மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாத பலசீன வாலிபர்கள் இவ்வாறான தாக்குதலை நடத்தி கொண்டு இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காத்திருங்கள் உடனுக்குடன் விரைவாக சந்திப்பும் மேலதிக எமது செய்திகளை பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் மற்றும் பயபர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்